வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, S3 ஸ்டோரேஜில் இருக்கிற பக்கெட்டை வந்துட்டு eSequence எப்படி வந்துட்டு மவுண்ட் பண்ண போகிறோன்றத இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்துட்டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் லாகின் பண்ணிவிட்டு EC2 சர்வீஸ், S3, IAM இந்த மூணையுமே வந்து தனித்தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஏஎம்ல வந்து ஒரு ரோல் கிரியேட் பண்ணலாம். இங்கே கிரியேட் ரோல், நீங்கள் வந்து AWS சர்வீசஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, EC2, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெர்மிஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா EC2 ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, EC2 ஃபுல் அக்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுடைய நேம் வந்து ரோல் நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஜே ஃப்ரீ க்ளோட் EC2 ஃபுல்லுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ரோல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ரோல் கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஜே ஃப்ரீ க்ளவுட்னு வச்சிங்கன்னா, இங்கே வந்துட்டு ஜே ஃப்ரீ க்ளவுட் EC2 ஃபுல்லுன்ற ரோல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு பக்கெட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணோம். பக்கெட் நேம் வந்து நான் ஜே ஃப்ரீ க்ளவுட் மவுண்ட் S3ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா பப்ளிக் ரீட் அக்சஸ் வந்து கொடுத்துருங்க, கொடுத்துட்டு கிரியேட் பக்கெட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பக்கெட்டு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸில் போய்கிட்டு நீங்கள் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கம்யூனிட்டி ஏஎம்ஐ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. CentOS இங்கே வந்து பார்த்தோன்னா CentOS 7 சொல்லிட்டு இல்லையா, இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ டே எலிஜிபிள். இங்கே வந்து பார்த்தோன்னா ஐஏஎம் ரோல் வந்து பார்த்தோன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஐஏஎம் ரோல் வந்துட்டு ஜே ஃப்ரீ க்ளவுட் EC2 ஃபுல்லுன்ற ஐஏஎம் ரோலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி குரூப் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி குரூப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரிவ்யூ அண்ட் லான்ச் லான்ச் உங்களுடைய கீபேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம், இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா GitHub.com போய்கிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு S3FS-FUSE சொல்லிட்டு அடிங்க, சாரி S3 அடிக்கணும். இங்கே அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு F3FS-FUSE/F3FS-FUSE இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா CentOS-க்கு நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ இந்த CentOS-க்கு புட்டியில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பியரன்ஸில் போய் நான் உங்களுடைய விசிபிலிட்டிக்காக அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபாண்ட் சைஸையும் ஃபாண்ட் ஸ்டைலையும் கனெக்ஷன்ஸில் போயிட்டு உங்களுடைய கீபேரை வந்து SSH எக்ஸ்பேண்ட் பண்ணி அத்தன்டிகேஷன் கிளிக் பண்ணி கீபேர் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா யூசர் நேம் வந்து CentOS. இப்போ வந்து புட்டியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி இந்த கமாண்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய புட்டியில் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த GitHub கமாண்டை வந்து ரன் பண்ணுங்கள். இது என்ன பண்ணணுன்னா, இங்கே உள்ள ஃபோல்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர் இந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுடைய லைனக்ஸ் மிஷினில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம். ஜஸ்ட்டு வந்து இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கள். இது ரன் பண்ணிவிட்டு
எல்லாம் சேவ் பண்ணிட்டே கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். இங்கே போய் பாருங்கள், கான்ஃபிக் ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து கீழே உள்ளதை அப்படி ரன் பண்ணி விடுங்க. ஆட்டோஜன் வந்து இந்த ஃபைல் வந்து இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் கான்ஃபிக் ஃபைல் கான்ஃபிகரேஷன் ரன் பண்ணி விடுறீங்க. அதுக்கப்புறம் மேக் கமாண்ட், மேக் கமாண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் மேக் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் சுடோ மேக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாஸ்வேர்டு ஃபைல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து இவங்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து டைரெக்டாக ஹோம் டைரக்டரியில் கிரியேட் பண்ணால் அந்த யூசருக்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள். நீங்கள் வந்து சிஸ்டம் வீடாக வேணால் இசி டு டைரக்டரியில் போயிட்டு இந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். நம்ம இப்போதைக்கு ஹோம் டைரக்டரியில் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா அக்சஸ் கே ஐடி ஃபஸ்ட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் சீக்ரெட் கே ஐடி வந்து கொடுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இங்கே ஐஏஎம் டேஷ்போர்டில் போய்க்கோங்க. போய்கிட்டு டெலிட் ரூட் அக்சஸ் கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்துட்டு மேனேஜ் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்டினியூ டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ், அதுக்கப்புறம் அக்சஸ் கீ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்சஸ் கீன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு அக்சஸ் கீ கிரியேட் ஆயிரும். ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து கிரெடென்ஷியல்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும். அது வந்து இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு அக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கணும். கோலன் கொடுத்து போட்டுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதை ரன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதை வந்துட்டு அப்படி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து இந்த பெர்மிஷன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி புட்டியில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரன் S3FS வித் எக்ஸிஸ்டிங் பக்கெட். உங்களுடைய பக்கெட் நேம் என்னவோ அந்த பக்கெட் நேமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து எந்த டைரக்டரி நேம் வேணுமோ அந்த டைரக்டரி நேமை சூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னா சிஸ்டத்தில் நீங்கள் வந்துட்டு எம்கே டைரக்டரி கொடுத்து ஒரு டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளுடைய டைரக்டரி வந்துட்டு. இது வந்து ஹோம் டைரக்டரி. ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஹோம் டைரக்டரியில் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டைரக்டர் நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய S3யோட பக்கெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்மளுடைய பக்கெட் நேம் வந்து இதான் நம்மளுடைய பக்கெட் நேம் வந்துட்டு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு காப்பி பண்ணி உங்களுடைய நோட்பேடில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதாக கமாண்ட் வந்து இதை அப்படியே ரன் பண்ணணும். இது ரன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் சேவ் பண்ணி எல்டிஆர் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பெர்மிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இங்கே வேறு பெர்மிஷன் இருக்குது, இங்கே வேறு பெர்மிஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக பெர்மிஷன்ஸ் மாறிடும். அது மாதிரி நீங்கள் DFH கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மவுண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த டைரக்டரிக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸ் நிறைய இருக்குது. இதுலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். CF ஒரு 3 ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டைரக்டரியை வந்துட்டு கொடுத்துருங்க. S3 மவுண்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம S3யில் போய் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ஃபைல்ஸ்லாம் S3யில் வந்து அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ இதே இது நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் லோக்கல் டிஸ்க்லேருந்து அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அப்லோட் பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க.
இந்த டைரக்டரியில் வந்து விழுந்திருக்கணும். பாருங்க இங்கேயும் வந்துட்டு இந்த அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்துருச்சு, ஆனால் பெர்மிஷன்ஸ் மட்டும் ரூட்னு மாதிரி இருக்கு. நீங்கள் இது வேணும்னா பெர்மிஷன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வந்துட்டு இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.